கொய்யா பழம் வாங்கிட்டு வந்துடும், சூப்பராக பழுத்துருங்க, சூப்பராக வெள்ளை கொய்யா இது, சில ரெட்டு கொய்யாவும் வருது, வெள்ளை கொய்யா வந்துடும், அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் கொய்யா பழம். இந்த கொய்யா பழத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவரும் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த கொய்யா பழம் அடிக்கடி எல்லாருமே சாப்பிட்லாங்க, குழந்தைங்களும் பெரியவங்க அத்தனை பேருமே சாப்பிட்லாம். நண்பன் நன்மைகள் நிறைய இருக்குது. இந்த பக்கம் க்ளீனாக கட் பண்ணிட்டு அப்படியே உப்பு காரம் போட்டு சாப்பிட்லாம், அப்படியே கூட சாப்பிட்லாம், பல விதமான ரெசிபிகள் கூட செய்யலாம், அதில் ஜூஸ் போடலாம். மருத்துவம்னு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க, ஓகேங்களா? இது நாலு பட்ட மலத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும். மலச்சிக்கல் பிரச்சனை எப்பயுமே இருக்க சாப்பிட்றவங்களுக்கு, இதில் வந்து இதே பிரச்சனை, இதை கண்டினியூஸ் சாப்பிட்றவங்களும் இதே பிரச்சனை இருக்கவே இருக்காது, இதே தான் சரிப்படுத்தும், ஓகேங்களா? நீரிழிவு நோயாளிக்கு இது ரொம்ப நல்லது சாப்பிட்றதால, சுகருக்கு ரொம்ப நல்லது, இப்படி பல்வேறு நன்மைகள் நிறைஞ்சிருக்குங்க. இதில் சிலருக்கு பழம்தான் பிடிக்கும், பழம் சாப்பிடுவாங்க, சிலருக்கு காய் தான் பிடிக்கும், காய் சாப்பிடுவாங்க, ஓகேங்களா? நல்லா பழுத்து பழம் சூப்பராக ஸ்கிரப் பண்ணி சாப்பிட்லாங்க, உப்பு காரம் போட்டு சூப்பராக டேஸ்ட்டில் சாப்பிட்லாம் இப்போது, ஓகேங்களா? உங்களுக்கு ரெண்டும் கட் பண்ணுறோங்க. அப்புறம் வெள்ளை கொய்யா சூப்பராக கட் பண்ணுறோம், சேர்ப்பு க்ளீனாக ஸ்டாரில் இதை கட் பண்ணுறோம், ஓகேங்களா? நம்ம கொய்யா பதை கட் பண்ணி போட்டு க்ளீனாக வந்து உப்பு காரம் போட்டலாம், அதனால கட் பண்ணி முடியாது. இப்போ வந்து இவ்வளோ தாங்க இவ்வளோ கட் பண்ணுவாங்க, இதில் வந்து உப்பு காரம் போட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. நம்ம இது பீஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? பீஸ் பண்ணிட்டு உப்பு காரம் போட்டு ஒரு கழுத்து தலை குளிச்சு சாப்பிட போகிறோம், ஓகேங்களா? அதாங்க லைட்டாக உப்பு போட்டுடலாம், தமிழாவது உப்பு போட்டுடலாம், நல்லா ஒரு கலை கழிக்கலாம். அது உப்பு போட வச்சிங்கன்னா ஒரு கலை கழிக்கலாம், பார்த்தா டேஸ்ட் கிடைக்குன்னு. கொய்யா பழத்தில் அதிகமான மருத்துவம் இருக்குது, ஓகேங்களா? இந்த கொய்யா பழத்தின் நன்மை என்ன பார்த்தீங்கன்னா, வைட்டமின் பொட்டாசியம், இரும்பு சத்து, கால்சியம் சத்து, நார் சத்து, ஊட்டச்சத்து தொகை, கலோரின் 37, கொழுப்பு 0.5 கிராம், சோடியம் 1 மில்லிகிராம், கார்போரோட்டன் தொகை 8 கிராம், இழை 3 கிராம், சர்க்கரை 3 கிராம், புரதம் 1 கிராம். பார்த்திங்கன்னா கண் பார்வைக்கு ரொம்ப சிறந்தது, வைட்டமின் ஏ சத்து நிறைஞ்சுள்ளது, கொலஸ்ட்ராலை குறைக்கிறது, வயிற்றுப்போக்கு சரி செய்ய உதவுகிறது, மன அழுத்தத்தை சரி செய்கிறது, இரத்த சர்க்கரை ஒழுங்குபடுத்துகிறது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, மாதவிடாய் பிடிப்புகள் நீங்கும், செரிமானம் மேம்படுத்தும், எய்ட்ஸ் இழப்பு, புற்றுநோய் எதிர்ப்பு கொண்டுள்ளது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது, உங்கள் சருமத்திற்கு நல்லது, சருமத்துக்கு முடிக்கு நல்லது, இரத்த சர்க்கரை ஒழுங்குபடுத்துகிறது, நோய் தடுப்பு ஊக்குவிக்கிறது, புற்றுநோய் அபாயத்தை தடுக்கிறது. இந்த கொய்யா பதில் பார்த்திங்கன்னா இன்னும் நன்மை நிறைய இருங்க, நன்மை உள்ள ஒரு ஒரு வரி தான் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு ஒரு வரிக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிஸ்ட் இருக்குது, அவ்வளோ லிஸ்ட்டும் சொல்கிற டைம் இல்லாதால சிம்பிளாக அந்த ஒரு வரி சொல்லியிருக்கேன். இந்த கொய்யா பழத்தை வந்து விரும்பி குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிட்லாங்க. இது ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு நமக்கு ரேட் அதிகமான ரேட்டுலாம் இல்லை. ஒரு டைம் பார்த்திங்கன்னா 70 ரூபா இருக்கும், ஒரு டைம் 60 ரூபா இருக்கும், ஒரு டைம் 40 ரூபா இருக்கும், ஒரு டைம் 50 ரூபா இருக்கும், ஒரு கிலோ ரேட்டு இவ்வளோ தாங்க, ஓகேங்களா? சொல்லிகிற அளவுக்கு வந்து விலையும் வந்து அதிகமாக கிடையாது, கம்மியான விலை தான், தாராளமாக சாப்பிட்லாம். இது சாப்பிட்றதால நமக்கு இவ்வளோ பிரச்சனை நீங்குதுன்னா கண்டிப்பாக அந்த பார்த்தா அடிக்கடி நம்ம டெய்லியும் சாப்பிடலாம்,
டெய்லி ஒரு பழம் சாப்பிடுங்க, இல்லை ரெண்டு பழம் சாப்பிடுங்க. நீங்கள் பழமாக போனால் இந்த பழம் ஒரு பழம் 10 ரூபா வாங்குவாங்க, இவ்வளோ ஒரு பழம் கட் பண்ணி பழம் 10 ரூபா வாங்குவாங்க. நீங்கள் ஒரு கிலோ கணக்கில் வாங்கும்போது என்ன பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ஒரு டைம் 70 ரூபா வைக்கிறாங்க, ஒரு டைம் 60 ரூபாய், 50 ரூபாய், 40 ரூபா கூட வைக்கிறாங்க. நல்லா சூப்பரான பழமாக இந்த ரெட்டு பழமும் வருது, ஒயிட் பழம் வருது, அடிக்கடி கலர் மாறி வாங்க வருது. அதில் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா, அடிக்கடி இந்த பழைய பழம் சாப்பிடுங்க. பழைய பழம் நீங்கள் எந்தளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு ஆரோக்கியமான உணவு ரொம்ப நல்லது. ஓகேங்களா, இந்த ஒரு ஒரு வரைக்கும் நான் சொன்னதுக்கும் கீழே ஒரு ஒரு லிஸ்ட்டு வரும். குறைஞ்சி பார்த்தீங்கன்னா 70 நான் சொல்லி பெனிஃபிட்ஸில் ஒரு 10-15 லிஸ்ட்டு வரும் கீழே. அதெல்லாம் இல்லாமல் அந்த ஒரு ஒரு லிஸ்ட்டு தான் நான் சொல்லியிருக்கேன் இவ்வளோ நன்மை இருக்குன்றது. ஏன்னா அதை ஃபுல்லாக படிக்கின்னா ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு மணி நேரம் பெனிஃபிட்ஸ் சொல்ல வேண்டியிருக்கோம். அவ்வளோ நன்மைகள் தெரியிருக்கு. அதான் அந்த கொழைய பழத்தை வாங்கிடுவாங்க, அப்படியே கட் பண்ணுங்கள், உப்பு காரம் போட்டு சாப்பிடுங்க, இல்லை அந்த கொழைய பார்த்து அப்படி கூட சாப்பிடுங்க, ஒரு ஜூஸாக போட்டு குடிங்க, ஒரு ரெசிபி கூட செஞ்சு சாப்பிடுங்க. இதில் ஒரு ஐஸ்கிரீம் பண்ணலாம், ஒரு ரெசிபி செய்யலாம், இதில் வந்து ஒரு ஐஸ் கூட செய்கிறாங்க, பல விதமான ரெசிபி செய்யலாங்க. மொத்தம் கொய்யா பழம் சாப்பிடணும், அவ்வளோதான். நமக்கு ஆரோக்கியமான உணவுன்றதால் அடிக்கடி சாப்பிட்டு நம்ம உடம்ப நம்ம ஆரோக்கியப்படுத்திக்கணும். அப்படிங்கும்போது அந்த கொழைய பார்த்து அடிக்கடி எல்லோரும் சாப்பிடுங்க. ஓகே வாஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் வந்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் காய்ஸ். இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு இவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகேங்களா, அந்த கொழைய பார்த்து நன்மையில் தெரிஞ்சிட்டிங்க. அதே போல் அந்த கொழைய பார்த்து அடிக்கடி சாப்பிடுங்க, எல்லோரும் ஆரோக்கியமாகவே இருங்க. இந்த குழந்தைங்களுக்கு கூட நிறைய கொடுக்கலாங்க, குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கலாம், தப்பு இல்லை. பழமாக நல்லா கொடுக்கலாம், நல்லது தான். பெரிய குழந்தைங்க பெரியங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க ஆரோக்கியமான உணவு. இதய பிரச்சிலேருந்து நோய் சக்தியிலேருந்து பல விதமான பிரச்சனை தீர்க்கக்கூடிய அளவில் இந்த கொய்யா பழம் பெரிய இடத்துல இருக்குது. கொய்யா பழத்தை கண்டிப்பாக வந்துடுறாங்க, சாப்பிட்டு எல்லோரும் ஆகிடுவாங்க. ஓகே பாய்ஸ்.